ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட கிச்சன்ல இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி சில டிப்ஸும் ஷேர் பண்ண போறேன். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட மந்த்லி கிராசரி வாங்கும்போது உங்க பணம் மிச்சமாகிறது மட்டும் இல்லாம கிராசரி ஐட்டம்ஸும் வேஸ்ட் ஆகாம இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி ஏரியா அப்படின்னு சொல்லி தனியாக எதுவும் கிடையாது. ஒரு கேபினெட் தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கிச்சனோட ரைட் சைடு இருக்கு. இந்த கேபினெட்டில் கிராசரிஸ் மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னோட இந்த கேபினெட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறைய வச்சு ஆர்கனைஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க பாப்பீங்க. ஏன்னா எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேர் தான், நானும் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்றதுனால எங்க ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அந்த மந்த்லி கிராசரிஸ் மட்டும் தான் வீட்டுல வாங்கி வச்சிருப்பேன். அதாவது ஒரு சில ஐட்டம்ஸ் தவிர்த்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர், பேப்பர் டவல், அப்புறம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் மொத்தமா டிமார்ட்ல இருந்து வாங்குவேன். அது வந்து ஒரு 3 months அந்த மாதிரி போய் வாங்குவோம். அந்த டைம்ல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும். சோ அது வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி வாங்கி வச்சுப்பேன். மத்தபடி கிராசரி ஐட்டம்ஸ் எதுவுமே அடுத்த மாசத்துக்கோ இல்ல அடுத்தடுத்த மாசத்துக்கோ வர்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வந்து வாங்கி வைக்க மாட்டேன். அந்த மந்த்துக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும்தான் வாங்குவேன். அந்த மந்த் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து என்கிட்ட திங்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்காது. ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா வேணா இருக்கும். அதாவது அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகி 1-2 நாள் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வர மாதிரி இருக்கும். சோ இப்ப வாங்க நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பாக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரேக்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பேஸ்கெட் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து ஓபன் பேஸ்கெட்டா வச்சிருக்கேன், இன்னொன்னு வந்து க்ளோஸ்டா இருக்க மாதிரி வச்சிருக்கேன். பொதுவாவே ஃபர்ஸ்ட் ரேக்ல ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டான பொருட்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எடுக்கும் போது டக்குன்னு ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அங்கதான் ஸ்பேஸ் இருக்கு, அங்கதான் வைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எடுக்கிறது வைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ரேக்ல வந்து நான் வந்து ரொம்ப ரேரா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ரொம்ப ரேரானா ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை தான் அதை வந்து நான் எடுப்பேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்க வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த பேஸ்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் டவல், அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கவர்ல யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எல்லாம் வந்து ஒரு கவர்ல போட்டு பின்னாடி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம எடுத்து அஞ்சரைப்பட்டியில ஃபில் பண்ணிக்கிற மாதிரி சீரகம், சோம்பு, மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து இங்க வச்சிருக்கேன். சோ இந்த 2வது ரேக்ல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கக்கூடியதுனால எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த வரகரிசி, அப்புறம் புட்டு, அவல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் மோஸ்ட்லி நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால ஒரே ரேக்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ தட் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்து எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து போட்டு வச்சிருக்கேன். இங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். சோ இதுல வந்து நம்ம ஈஸியா எடுத்து வச்சுக்கிற மாதிரி எதிர்த்தாப்புல வச்சிருக்கேன். சோ நம்ம மறந்துடாம இருப்போம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து வாங்கி இப்படி பாக்ஸ்ல போட்டு அப்படியே வச்சிருவோம். சோ ஈஸியா எடுக்கிற மாதிரி இடத்துல வச்சோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவோம். அந்த ஸ்நாக்ஸும் வந்து காலி ஆயிடும், வேஸ்ட் ஆகாம. சோ பின்னாடி பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அத இந்த மாதிரி 1-2 பொடிச்சு போட்டு வச்சிருக்கேன். நம்மளுக்கு டக்குன்னு ஒரு குக்கிங்க்கு தேவைப்படும் போது எடுத்து அது எல்லாத்தையும் உடச்சு ரெடி பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி உடச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரேக்ல இது மட்டும்தான் வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு கண்டெய்னர்ஸ் வாங்குவீங்க இல்லையா, அது ரொம்ப சின்ன கண்டெய்னர்ஸா இருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸா இருந்தாலும் சரி,
டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி வாங்குங்க. அதாவது நீங்க உள்ள வைக்கக்கூடிய பொருள் வெளியில இருந்து பார்த்தாலே தெரியற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸா வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்னதான் உள்ள வச்சிருக்கோம் அப்படின்றத டக்குன்னு பார்த்து எடுக்க முடியும். காலையில அவசரமான வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்னொன்னா நம்ம தேடிட்டு இருக்க கூடாது இல்லையா. சோ வெளியில இருந்து பார்த்தாலே தெரியற மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கபோர்ட்குள்ள நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. வெர்டிகல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. குட்டி குட்டியா நிறைய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கே மெஸ்ஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வைக்கும் போது உங்களுக்கு தெரியாது, அதை கிளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு நாள் நீங்க எடுத்து எடுத்து வச்சுட்டு திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் கிளீன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த ரேக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள் எல்லாமே இதுல வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் ஷீட் வந்து எல்லா ரேக்லயுமே நான் போட்டிருக்கேன். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்ஸ்ல பருப்பு பயறு வகைகள் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்னொன்னு எடுக்கும்போது அடுத்தது வந்து டிஸ்டர்ப் ஆகிரும், கீழே தள்ளி விழுந்துரும். ஸோ அதனால இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு இந்த ஓரங்களில் இருக்கக்கூடியதை எடுக்கிறதுக்கெல்லாம் வசதியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பொறிகடலை, பயறு வகைகள், அது எல்லாமே வந்து இங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ்ல மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட கிச்சன்ல இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, அதாவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அளவான கண்டெய்னர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று இடத்த அடைக்கும், அதை நீங்கள் கிளீன் பண்ணும்போதும் டைம் எடுக்கும். பிளஸ் நீங்கள் பெரிய கண்டெய்னர் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கணும்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால அளவான கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் மேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயுமே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது சிந்திச்சுனாலும் ஷெல்ஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஷீட்டை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஷீட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டான லுக் கொடுக்கும். ஸோ இந்த ரேக்கில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன். இதில் அடுத்த மாதம் கிராசரிஸ் வாங்கும்போது எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கணும் அப்படின்றத இங்கே நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். இப்போது அவள் இந்த மாதிரி சோயா, கருப்பட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக தான் வாங்கியிருப்பேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே நோட் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட் மந்த்து நான் வாங்கும்போது இதுவும் சேர்த்து வாங்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸை வாங்குறதுக்கு வந்து மறந்து போயிடுவோம். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிராசரி வாங்கும்போது சேர்த்து வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுருவேன் அப்பப்போ. அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கண்டெய்னர்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னர் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது. ஒரு கண்டெய்னர் வாங்கும் போதே அடுத்தடுத்த சைஸில் மொத்தமாக மூணு கண்டெய்னர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக ஒரு கண்டெய்னர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும். அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி நீட்டான லுக் கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா இதில் மிளகா வத்தல் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் வந்து எப்போவுமே அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுருப்பேன். அது காலியாகும் போது எடுத்துக்கிற மாதிரி இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எண்ணெய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா நான் பாட்டிலில் தான் வாங்குவேன். அதாவது செக்கு நல்லெண்ணெய், செக்கில் அரைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கும்ல அந்த மாதிரி பாட்டிலில் இல்லை இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன்.
அரை லிட்டர் பாட்டிலாக தான் வாங்குவேன் மோஸ்ட்லி. அதனால இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு பாட்டில் வந்து இதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதனால இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கிறதுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் பேக்கெட் வந்து இருக்குது. இதுவும் செக்கில் அரைச்சி வாங்கினது தான். ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். இது ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவாது தேவைப்படும் அப்படின்றதுனால எப்பவும் 1 லிட்டர் பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் இருக்குது. இந்த டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக கடலை எண்ணெய் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கோம். பட் வந்து இதை சீக்கிரமே சேஞ்ச் பண்ணணும், ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்பளம் வடகம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இப்போது வடகம் ஐட்டம்ஸ் வந்து இன்னும் நாங்கள் வாங்கக்கூடிய கடையில் வரலை அப்படின்றதுனால சும்மா கொஞ்சமாக தான் இதில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய வடகம் ஐட்டம்ஸ் வந்து இதில் நான் போட்டு வச்சுருப்பேன். இப்போ வந்து அப்பளமும் ஒரு வத்தல் பாக்கெட்டும் தான் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வந்து வச்சுருக்கேன். அதாவது இந்த மாதத்துக்கு இப்போ எங்களுக்கு 1 கிலோ துவரம்பருப்பு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோ பேக்கெட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மிச்சம் 1/2 கிலோ பேக்கெட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, பொரிகடலை, ஒரு வத்தல் பேக்கெட் இன்னும் ஓப்பன் பண்ணாதது, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த மந்த்துக்குள்ளே காலி ஆகிடும். அடுத்த ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லை ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தேடி போய் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராகி, கம்பு, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஐட்டம்ஸாக பார்த்து வாங்குவோம். ஸோ அதில் வந்து ஒரு 10-15 வெரைட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக அத்தனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால அதில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி அதை உங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான திங்ஸை அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஒரே டைமில் மொத்தமாக ஒரு 10-15 தானிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்த் முடியறதுக்குள்ளே அத்தனையும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை யூஸ் பண்ணாமல் விட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், அத்தனையும் வாங்கி அது எக்ஸ்பைரி ஆகிறதுனால நம்ம பணமும் வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால ஒரு புதுசாக டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறீங்க, புதுசாக ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த பொருளும் சீக்கிரமே தீந்துரும், நம்மளும் அந்த டயட்டுக்குள்ளே போயிருக்கோம். ஸோ அதனால வாங்கினோன்னா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வாங்கினோன்னா அந்த பொருட்கள் எதுவும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்னோட கபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஜகஜன்னு இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன். அந்த ரேக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு பொருளை எடுத்து வைக்கும் போது அடுத்த பொருள் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லையா, நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் அந்த மாதிரி இருக்கிறத தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி போண்டா மிக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேக்கெட் சின்ன பேக்கெட் தான் வாங்கி வச்சுருப்பேன். இது திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை நம்மளுக்கே எப்போவாது வீட்டில் பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி எப்போவாது டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, திடீர்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு செய்கிறதுக்காக ஒரு பாயாசம் மிக்ஸ் வந்து சின்ன பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். அதே மாதிரி சாஸும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவாது ரொம்ப ரேராக தான் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேக்கெட்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் இப்போ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண கிராசரி பேக்கெட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்களேன், இந்த பொரிகடலை யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு தான் வச்சுருப்பேன். ஏன்னா இப்போது என்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு 500 கிராம் இருக்கக்கூடிய கண்டெய்னர் தான். ஸோ அதில் பொரிகடலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியதை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சுருவேன். தேவைப்படும் போது திருப்பி எடுத்து ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட் பாக்கெட் வந்து வச்சுருக்கேன்.
இது எதுக்கு இவ்வளோ உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு நாங்கள் புதுசாக வந்தப்போ வீட்டுக்கு பால் காய்ச்சுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பால் காய்ச்சும் போது வீட்டில் இருக்கவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது சாமி கும்பிட்றதுக்காக. ஸோ அந்த டைமில் வாங்கின பாக்கெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வருஷத்துக்கு எங்கள் வீட்டில் உப்பு தேவையே இருக்காது போலங்க வெளியில் வாங்குறதுக்கு, இதுவே சரியாக போயிடும். கிராசரி ஐட்டம்ஸ் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்றத சும்மா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் காட்டுறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்றேன். கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணும் அப்படின்றத ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம கண்ணில் படுறதெல்லாம் நம்ம எடுத்து வாங்கணும்னு தோணும். அதே மாதிரி திடீர்னு ஒரு டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வெறித்தனமா இருப்போம். இதை வாங்கி சாப்பிடலாம், அதை வாங்கி சாப்பிடலாம், டக்குன்னு அந்த வந்து வெயிட் கெயினோ வெயிட் லாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா திங்ஸ்லயும் ஒன்னொன்னு எடுத்து போட்டுருவோம். ஸோ அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க, அதில் எந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே ஆர்கனைஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பாருங்க. அங்கே இன்னும் என்ன மாதிரியான கிளீனிங் ஐட்டம்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கிறத மட்டும் வாங்குங்க. எக்ஸ்ட்ராவா வாங்கணும் அப்படின்னு உங்க மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க. அதை வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிடுவீங்களா, அது கண்டிப்பா உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசிச்சுட்டு வாங்குங்க. இந்த மாதிரி பாக்குறது எல்லாத்தையும் வாங்கி போட்டோம் அப்படின்னா பணமும் ஜாஸ்தியா வேஸ்ட் ஆகும், பிளஸ் அந்த கிராசரியும் யூஸ் பண்ணாம வேஸ்டா தான் ஆகும். ஒன்னு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ல வாங்குறீங்க, அதாவது கிராசரி ஐட்டம்ஸோ இல்ல கிளீனிங் ஐட்டம்ஸோ வந்து ஒரு ஆஃபர்ல உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரெகுலரா வாங்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லயே வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்லையே நம்ம ஒரு பொருளுக்கான பணத்தை கொடுத்து ரெண்டு பொருள் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை வாங்கி நம்ம போட்டுருவோம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும், அதாவது சீக்கிரமே அது எக்ஸ்பைரி ஆகக்கூடிய பொருளா இருக்கும். சோ அதனால எப்பவுமே ஆஃபர்ல ஒரு பொருள் வாங்கும்போது அதோட டேட் பார்த்து வாங்குங்க, குவாலிட்டியும் கண்டிப்பா செக் பண்ணி வாங்குங்க. சோ அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளோட பணமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், பிளஸ் அந்த பொருளும் நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி வரும். சோ இந்த சைடு இருக்கக்கூடிய ரேக்ல பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடியதுல சில கிஃப்டா வந்த ஐட்டம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். எல்லாமே கிளாஸ்வேர் ஐட்டம்ஸா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி மேல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா ஒன்னு மட்டும் காட்டுறேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இது எல்லாமே வந்து எப்போவாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லயோ இல்லை ஃபங்க்ஷன் டைம்லயோ வீட்டுக்கு யாராவது நிறைய கெஸ்ட் வராங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். ஸோ அதனால அது எல்லாத்தையும் நான் மேலே வச்சிருக்கேன், ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் தான். இந்த ரேக்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜார்லாம் இருக்கும்ல, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார்ல யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு கவர்ல போட்டு இந்த பேஸ்கெட்ல வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம டக்குன்னு எடுக்கும்போது சில நேரங்களில் கையை கிழிச்சிடும் அப்படின்றதுனால ஒரு கவருக்குள்ள போட்டு இதுல வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த மிக்ஸி ஜார்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ல போட்டு இங்க வச்சிருக்கேன். இது பக்கத்துல ஒரு பென் வச்சிருக்கேன். ஏதாவது கிராசரி ஐட்டம்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா இங்க நோட் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா, சோ அதை நோட் பண்றதுக்காக இங்க ஒரு பென் வந்து வச்சிருக்கேன். சோ இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரேக்ல பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடிய குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் இருக்கும்ல, அது ஃப்ளாஸ்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடியதில் ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து ஒரு மூணு கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிங் மிஷின், குட்டி மிஷின் இருக்கும் இல்லையா, அது வந்து அங்கே வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட காட்டியிருந்தேன் இந்த வெயிங் மிஷினை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெயிங் மிஷின் வந்து அந்த கார்னரில் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.